கோட்டாபய அரசாங்கத்துக்கு மற்றும் ஒரு நெருக்கடி. இலங்கையில் வாகன இறக்குமதி மத்திய வங்கி ஆளுநர் வெளிப்படுத்தியுள்ள விடயம். இலங்கையில் குவியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் விலைகள். மட்டக்களப்பில் சக்ரான் விவகாரத்தில் 9 பேர் அதிரடி கைது. இலங்கையில் காதலர் தினத்தை முன்னிட்டு கடுமையாக்கும் சட்டம் விதிக்கப்பட்டுள்ள தடை. பசுல் ராஜபக்ஷ நன்றி மறந்தவர் அவருடன் பேசக்கூட விருப்பங்களை குருந்தட்டுவ ஆனந்த தேரர் சீற்றம். சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நாட்டில் மீண்டும் JR-இன் சர்வாதிகார ஆட்சி காலத்துக்கு செல்லும் முயற்சியாகும் என சுகாதார சேவையாளர் சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவிக்குமதேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சர்வதேச தொழிலாளர் சம்மேளனத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டதன் பின்னர் வாகனங்களை மீள் இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவலை அடுத்து பொருளாதார ரீதியில் இலங்கை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 2020 மார்ச் 19 வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. உள்நாட்டில் உள்ள டொலர் ஆடம்பர தேவைகளுக்காக வெளியில் செல்வதை தவிர்க்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை நிதியமைச்சர் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சுற்றுலா பயணிகள் அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் 10 நாட்களுக்குள் சுமார் 30,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கடந்த 10 நாட்களுக்குள் இலங்கைக்கு மொத்தமாக 31,343 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இதில் ஒரு நாளைக்கு சராசரியாக 3,134 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாவுக்கான தட்டுப்பாடு நீண்டகாலமாக நீடித்ததால் பண்டிகை காலத்தில் பல உணவுப் பொருட்களின் விலைகள் வேகமாக அதிகரிக்கும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சிலர் கோதுமை மாவை இறக்குமதி செய்து தட்டுப்பாடு இருப்பதாக பாவனை செய்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக அதன் தலைவர் NK ஜெயவர்தன சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். கோதுமை மா தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அதற்கான பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பால்மா, எரிவாயு, கோதுமை மா மற்றும் சீமெந்து போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்ற போதிலும் ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாலிசேலியில் வேனூற்றில் பிரயாணித்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் ஷக்ரன் ஹாசிமின் படங்களை வைத்திருந்ததை அடுத்து 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் உள்ள ரிதித்தின காவல்துறை சோதனை சாவடியில் இன்று காலை அக்குரணியில் இருந்து காத்தங்குடி நோக்கி பயணித்த வாகனம் ஒன்றை நிறுத்தி இராணுவத்தினர் சோதனையிட்டனர். அதன்போது முகமாருக் முகமட் அஷாத் என்பவர் தனது கையடக்க தொலைபேசியில் தடுப்பூசி ஏற்றியதன் அட்டையின் படத்தை காட்ட முற்பட்ட போது ISIS பயங்கரவாதியான ஷக்ரன் ஹாசிமின் படங்களை வைத்திருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன்படி குறித்த வாகனத்தில் பயணித்த 9 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் விசாரணைக்காக அவர்களை வாலிசேலை கடதாசி ஆலி இராணுவ முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். காதலர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 14 போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளை வைத்து காதலர் தினம் கொண்டாடப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் காதலிப்பதில் எவ்வித தடையும் இல்லை. எனினும் போதைப் பொருள் விருந்து மற்றும் முகநூல் விருந்து நடத்தினால் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்தார். இதற்கு முன்னர் காதலர் தினங்களில் முகநூல் விருந்து மற்றும் போதைப் பொருள் விருந்துகள் பல சுற்றி வளைக்கப்பட்டன. இதனால் இம்முறை அடித்த காவல் நிலையங்களிலும் இந்த விருந்தகங்களை சுற்றி வளைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் அதிகமாக இளம் வயதினருக்கு மத்தியிலேயே இடம்பெறுகின்றது.
இதனால் பெற்றோர் தங்கள் மகள் மகன் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட பிரதிகாவல்துறை அதிபர் அஜித் ரோகன் கேட்டுக்கொண்டுள்ளார். அது மாத்திரமின்றி பெற்றவரை 14 திகதி முகநூல் விருந்துகளை நடத்துவதற்கு அதில் கலந்து கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காதலர் தினமான பெற்றவரை 14 திகதி காதலுக்கு ஒரு மரம் என்ற இண்டகரவில் மரம் நடும் திட்டத்தை அறிமுகப்படுத்த சுற்றாடல் அமைச்சு முடிவு செய்துள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தில் நன்றியை மறக்காத ஒரே நபர் மஹிந்த ராஜபக்ஷ எனவும் பசில் ராஜபக்ஷ செய் நன்றி மறந்தவர் என்பதால் அவரை பற்றி பேசுவதற்கு கூட விரும்பவில்லை என நாரகின்பட்டி அபிராப பிகாரையின் பிகாராதிபதி முருந்தட்டுவா ஆனந்ததேரர் தெரிவித்துள்ளார். இணையதள வலையொலித்தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர முன் நின்று செயற்பட விமல் வீரவங்ச உதயகாமன்பில் ஆகியோருக்கு எதிராக அரசாங்கத்திற்குள் நடக்கும் செயற்பாடுகள் நன்றி கெட்ட செயல். இவர்களை அரசாங்கத்திலிருந்து நீக்கினால் அரசாங்கமும் பயணமும் முடிவுக்கு வந்துவிடும். அதேபோல தற்போது பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள சமன் ரத்னபிரிய தான் தலைவராக பதவி வகிக்கும் அரச சேவை ஐக்கியதாதியர் சங்கத்தில் இருந்து நீக்கிய நபர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கோட்டாபய அரசாங்கத்துக்கு மற்றும் ஒரு நெருக்கடி. இலங்கையில் வாகன இறக்குமதி மத்திய வங்கி ஆளுநர் வெளிப்படுத்தியுள்ள விடயம். இலங்கையில் குவியும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் விலைகள். மட்டக்களப்பில் சக்ரான் விவகாரத்தில் 9 பேர் அதிரடி கைது. இலங்கையில் காதலர் தினத்தை முன்னிட்டு கடுமையாக்கும் சட்டம் விதிக்கப்பட்டுள்ள தடை. பசில் ராஜபக்ஷ நன்றி மறந்தவர் அவருடன் பேசக்கூட விருப்பங்களை முருந்தட்டுவ ஆனந்ததேரர் சீற்றம்.